நண்பர்களே வணக்கம். நம்மளுக்கு ஜெயின் கதை பார்க்க போகிறோம். எனக்கு தியான கற்றுக் கொடுங்க குருவேன்னு சொல்லிட்டு ஒரு புது சீடன் ஒருத்தன் ஜென் குருட்ட வந்தான். உடனே அவனும் அப்படியே சரி என்ன பார்த்து கற்றுக்க நீனு பார்த்துக்கிட்டே இரு தியானத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறார். அப்போ குரு வந்து தோட்டத்தில் கூலி வெட்டிக்கிட்டு இருந்தார். இதையா பார்க்குறது, இதிலிருந்து தியானம் கற்றுக்கிறதுன்னு சொல்லி அப்படியே தகச்சு போயிட்டான் அந்த சீடன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கூலி வெட்டி இதே பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி எத்தனை நேரம் தான் பார்க்குறதுன்னு சொல்லி அவன் ரொம்ப பொறுமையாக இழந்து போயிட்டான். சாமி, குழி வெட்டுறதுலாம் நான் நிறையா பார்த்துருக்கேன், நானும் கூட ரொம்ப குழியெல்லாம் வெட்டியிருக்கேன் எங்கள் ஊரில், நான் அதுக்காக இங்கே வரல, தியான கக்கல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சீடன் சொல்கிறான். சரின்னு சொல்லி குழி வெட்டுறதை நிறுத்திவிட்டு குரு வந்து தலை நிமிர்ந்து அவனை பார்க்குறாரு. நான் செய்கிற செயல்லேருந்து நீ தியானத்தை கற்று காட்டி போனால் வேறு எப்படி தான் கற்றுக்க போகிறப்பா, செய்கிறத கவனி, நான் எப்படி குழி வெட்டுங்கிறத பாரு அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி சொல்கிறாரு. சரி சரி, நம்ம தவறான ஆள்கிட்ட வந்துட்டோம் போட்டுக்குன்னு சொல்லி அவனுக்கு தோணுச்சு. சாமி, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஞானின்னு சொல்லி சொன்னாங்க, அதனால தான் உங்களை தேடிட்டு வந்தேன். நீங்களோ குழி வெட்டுறதை பார்த்துட்டு சொல்கிறீங்க, குழி வெட்டுறதை எங்கே வேணாலும் இங்கே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி திருப்பி அவன் சொல்கிறான். சரி சரி, கவலைப்படாத, பொறுமையை கடைப்பிடி, கொஞ்ச காலம் என்கிட்ட தங்கியிருந்த பாரு அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறார். சரின்னு சொல்லி சீடனும் சம்மதிச்சுட்டு அந்த குருவோட அந்த மடாலத்திலே தங்கிட்டான். குரு பாட்டுக்கு தன்னோட அன்றாட வேலையை தீவிரமாக செஞ்சிட்ருக்காரு. காலையில் இருந்து சொன்ன குளிப்பார், அப்புறம் தோட்டத்தில் போய் குழி வெட்டுவார், செடி கொடிகளுக்கு தண்ணி பாய்ச்சுவார். பகல் முழுக்க தோட்ட வேலை தவிர வேறு ஒன்றுமே அவர் செஞ்சது கிடையாது. ஒரு வழிபாடு, பிரார்த்தனை, தியானம், படித்தல் அப்படி ஒன்றுமே அவர் செய்யலை. மற்ற சீடர்கள் கூட ஒன்றும் உபதேசம் கூட செய்யலை. என்னடா குரு இவர்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நாள் அவனுக்கு சளிச்சு போச்சு. சரி, இவர்கிட்டருந்து எப்படி ஞானத்தை பெறுறதுன்னு சொல்லி அவனுக்கு ஒன்றுமே வழங்கலை. குருகிட்ட திருப்பி வந்தான். சாமி, தியானம் கக்கத்துக்கெல்லாம் நான் வந்தேன், நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற செயலுக்கும் தியானத்துக்கும் ஒரு தொடர்பையும் காணாமேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறான். அதை கேட்ட குரு வந்து, நான் தனியாக எதுவும் தியானம்னு கற்றுத்தர்றது இல்லையப்பா, நான் குழி வெட்டுறதை பார்க்குறப்ப மன அளபாயாமல் முழு கவனத்தோடு எப்படி குழி வெட்டுறேங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாமே, நான் சாப்பிட்றப்ப எந்த வெளி கவனமும் இல்லாமல் தியானத்தோடு எப்படி சாப்பிட்றேன்னு பார்த்து நீ தெரிஞ்சுக்கலாமே, நான் தனியாக தியானம்னு எதுவுமே செய்கிறது இல்லைப்பா, நான் செய்கிறது எல்லாமே தியானம்தான் அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறாரு. உடனே சீடன் வந்து, குருவே, நான் வந்து மனசை தூய்மைப்படுத்தி விடுதலை பெறதுக்காக தான் தியானம் கற்கிறதுக்கு வந்தேன், ஆனால் நீங்கள் கூறுற சொல்கிறது எல்லாமே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்குறான். உடனே குரு வந்து அமைதியாக சொல்கிறாரு, நீ வேற உன் மன வேறையாப்பா, எல்லாமே ஒன்று தான், நீ மனசை தூய்மைப்படுத்தி விடுதலை அடைகிறதுங்கிறது முடியாது, அது வந்து உன் முதுகை நேரடியாக நீ பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி தான், எத்தனை தடவை சுற்றி சுற்றி தேடினாலும் அது முடியவே முடியாது, ஆனால் தேடினாலும் தேடாட்டி போனாலும் அது உங்ககிட்ட தான் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும், அதனால் அதை தேடுறதை விட்டு போட்டு வெளி வேலையில் கவனம் செலுத்து, அதுதான் தியானம்னு சொல்லி அவர் சொன்னார். இப்போ சீடன் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படியே வணங்கி விடைபட்டுட்டு போயிட்டான். நன்றி, வணக்கம்.